ஜெருசலத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பெயரில் ரயில் நிலையம் அமைக்கும் இஸ்ரேல். பழைய ஜெருசலேம் நகரில் ரயில்வே சுரங்க பாதையுடன் ரயில் நிலையத்தை அமைத்து அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பெயரை சூட்ட இஸ்ரேல் போக்குவரத்து அமைச்சு முடிவு செய்துள்ளதாக இஸ்ரேலின் செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் தலைநகராக ஜெருசலேம் அங்கு கிடைத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு கௌரவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக இஸ்ரேல் போக்குவரத்து அமைச்சர் நேற்று அதாவது 27/12/2017 அன்று தெரிவித்துள்ளார். மேற்கு சுவர் என்பது யூதர்கள் வழிபடும் புனித இடமாகும். இதற்கு அருகில் சுரங்க பாதையுடன் ரயில் நிலையத்தை அமைக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டெல் அவிவ் நகரத்திலிருந்து அதிவேக ரயில் போக்குவரத்து விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக புதிய ரயில்வே சுரங்க பாதையுடன் ரயில்வே நிலையம் அமைக்கும் திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளதுடன் இந்த சேவை அடுத்த வருடம் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல் அவிவில் இருந்து ஜெருசலமுக்கு அமைக்கப்பட உள்ள இந்த ரயில் சேவை விரிவாக்கமானது போக்குவரத்து அமைச்சின் மிக முக்கிய தேசிய திட்டம் என்பதுடன் மேற்கு ஜெருசலமில் உள்ள பின் எனாப் ஹா உமா நிலையத்திலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள மேற்கு சுவர் பகுதி வரை 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கப்பாதை அமைக்க இஸ்ரேலிய ரயில்வே ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பழைய ஜெருசலேம் நகரை உலக பாரம்பரிய இடமாக அறிவித்த ஐநாவின் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ அந்த இடத்தை தோண்டி சுரங்கப்பாதை அமைப்பதற்கு கவலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் தலைநகராக ஜெருசலேமை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்த மாதம் 6ஆம் தேதி ஒருதலைப்பட்சமாக அங்கீகரித்தமைக்கு சர்வதேச நாடுகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதுடன் முஸ்லிம் நாடுகள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது கல்ஃப் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறாதீர்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுவதற்கு தவறாதீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிர ஷேர் செய்யுங்க. இது தொடர்பான கருத்துக்களையும் காமெண்ட் செய்யுங்க. நன்றி.